ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக நல்லதொரு பட்டிமன்றத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பட்டிமன்றம் தொடங்கும் பொழுதே எத்தனை மணிக்கு முடிக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லிவிட்டார்கள். இரவு 7 மணி வரை நடத்துங்கள் என்று சொல்வார்கள்னு நினச்சேன். ஆனால் 1:45 மணிக்கெல்லாம் முடிக்க சொல்லிட்டாங்க. சரியாக 1:45 மணிக்கு பட்டிமன்றம் முடிக்கப்படும். இப்போ 12:30 ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ நேரம்? 1:45 மணி நேரம், 1 மணி நேரம் 20 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் மறுபடியும் எல்லாரும் அவர்களே இவர்களேன்னு சொல்ல வேண்டாம். இப்போ இதை சொல்லம்னாவே அதுக்கே சரியாயிடும் நேரம். நேராக தலைப்புக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி நேராக வந்துடுங்க. நான் முதல்ல ஆண்கள் கல்லூரின்னு நினச்சேன். அப்புறம் வந்து பார்த்தா பெண்களும் சமமாக உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடித்த விஷயமே ஆண்கள் இந்த பக்கமும் பெண்கள் இந்த பக்கமும் நல்லா உட்கார்ந்துருக்கீங்களா, இந்த கட்டுப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டிமன்றம் அப்படின்னோடனே நான் முதல் கேள்வி கேட்டேன், பட்டிமன்றம்லாம் மாணவர்கள் ஒழுங்காக அமைதியாக கேட்பாங்களா இல்லை சத்தம் போடுவாங்களா விசில் அடிப்பாங்களான்னு. அவர் சொன்னார், எங்கள் மாணவர்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க, அவர்களெல்லாம் சொக்க தங்கம் அப்படின்னார். அப்போ மாணவர்கள் சொக்க தங்கம்னா மாணவிகள் அப்படின்ன, அவங்களாம் 916 கேடியம் தங்கம் அப்படின்னார். உண்மையிலே இந்த மேடையில் வந்து உட்காந்து பேசணும்னா போன ஜென்மத்தில் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி மேடையெல்லாம் கிடைக்கும். எனவே எல்லாம் அல்ல, அந்த ஆண்டவனை வணங்கி அவசர அவசரமாக பட்டிமன்றத்தை நடத்தக்கூடிய சூழல் இருப்பதால் அருமையான தலைப்பு, இன்றைய இளைய சமுதாயம் சாதனையை நோக்கி செல்கிறதா சோதனையை நோக்கி செல்கிறதா, அருமையான தலைப்பு. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? சர்வதேச இளைஞர் தினம். இந்த தலைப்பு இந்த இளைஞர் தினத்துக்காக கொடுக்கப்பட்டதா, அது எப்படி அமைஞ்சது, இயற்கை அமைஞ்சதான்னு தெரியல. இன்னைக்கு சர்வதேச இளைஞர் தினத்தை உலகம் முழுக்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதே போல் ஒரு நிகழ்ச்சியில் அப்துல் கலாம் ஐயா அவர்களை குத்துவிளக்கு ஏற்ற அழைத்தார்கள். குத்துவிளக்கை ஏற்றி வைத்துவிட்டு கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நான் ஏற்றி வைத்த இந்த குத்துவிளக்கு இந்து மதத்தின் அடையாளம், ஏற்ற உதவிய மெழுகுவர்த்தி கிறிஸ்தவ மதத்தின் அடையாளம், ஏற்றி வைத்த நான் ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவன், இதுதான் இந்தியா என்றார். ரெண்டாயிரத்தி 2020 இந்தியா வல்லரசு ஆகும் என்று கனவு காணுங்கள்னு சொன்னார். கனவு காணுங்கள் என்று சொன்னது கலாம் ஐயா, உங்களை மாதிரி இளைஞர்களை பார்த்து தான் சொன்னார். ஆனால் என்ன ஒரு கஷ்டமான சூழல், என்ன ஒரு உண்மையை சொல்லணும்னா வல்லரசு ஆகும் என்று கனவு காணுங்கன்னார். 2020 வல்லரசு ஆன நாடுகளுடைய நிலைமையை நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ தேவலாம் போல. அமெரிக்காவிலெல்லாம் கொரோனா காலகட்டத்தில் பிணங்களை குப்பை மாதிரி அள்ளி கொட்டினான். ஆனால் இந்தியா என்று இந்த நாட்டில் இருந்து தான் தடுப்பூசி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பெருமைப்படக்கூடிய விஷயம் அது. எனவே இந்த பட்டிமன்றத்திலே எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் சொன்னால் 4 மணி நேரம் ஆகும். அங்கங்கே கொஞ்சம் கோடிட்டு காமிக்கிறேன், எல்லோரும் பேசி ஆகணும். 1:45 மணியை நாம் வச்சுக்கிங்க. 1:45 மணிக்கு மைக் செட்டுக்காரு அவராகவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காராம், அவ்வளோ அட்வான்ஸாக டெக்னாலஜி. அதே போல் நல்ல அறிமுகப்படுத்தி விட்ட தங்கைகளுக்கு நன்றி. ஏன்னா இவ்வளோ செஞ்சுருக்காமனு எனக்கு இப்போ தான் தெரியுது. ரொம்ப நன்றிம்மா, வாழ்த்துக்கள். இப்போ முறைப்படி நான் அறிமுகப்படுத்தி விட்டுறேன். இன்றைய இளைய சமுதாயம் சாதனையை நோக்கி செல்கிறது என்று தொழில் முனைவர் எலிசபெத் மார்கரெட் மேரி அவர்கள் முதலில் பேசுவார்கள். அவரை தொடர்ந்து ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் வணிகவியல் துறை ஆனந்தி அவர்கள் அவர்கள் பேசுவார்கள். இல்லை சோதனையை நோக்கி தான் போகுதுன்னு என்னுடைய அருமை நண்பர், ஏற்கனவே அவரை நல்லா தெரியும், தஞ்சாவூர்காரரு, இந்த கல்லூரியினுடைய தமிழ் ஆய்வுத்துறை உதவி பேராசிரியர்
முனைவர் சு பாஸ்கர் அவர்கள் பேசுவார்கள். அவரை தொடர்ந்து இந்த கல்லூரியினுடைய தமிழ் ஆய்வுத்துறை உதவி பேராசிரியர் சுபஸ்ரீ அவர்கள் பேசுவார்கள். இப்போ நம்ம ரெண்டு பேர் தான் வெளிலேருந்து வந்திருக்கோமா, நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும். ஆமாம், அதனால் கவனமாக பேசணும். தப்பித்தவி இளைஞர்களை குறை சொல்லிட்டாங்கன்னா அது இந்த காலேஜ் இல்லை, தஞ்சாவூர் பக்கம், ஏன்னா நாங்கள் பாதுகாப்பாக போயாகணும். பாராட்டினாங்கன்னா அது இந்த காலேஜ் தான் என்கிற உத்தரவாதத்தை சொல்லி மெதுவாக தொடங்கி வச்சுருவோம்.